எதையுமே எதிர்பார்க்காம செய்யற உதவிக்கு கைமாறா மூணு மடங்கு பலன் வரும்போது அதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி சுகம் தாங்க. நம்ம கேஆர்எம் 99 டிலைட்ஸ்ல லேக் வியூ அபார்ட்மெண்ட் வசதியோட மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட, அதுவும் கொளத்தூர்ல 64 லட்சத்துக்கு வீடு கிடைக்கிறதுலாம் சாதாரண விஷயமே கிடையாது. சீக்கிரமா புக் பண்ணுங்க. புகழினுடைய போதையில இருந்த நடிகை ஒருத்தவங்க தன்னுடைய வாழ்க்கையவே தொலைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய சோகம் நடந்திருக்கு. கடைசி காலத்தில் அவங்க எவ்வளவு பரிதாபமாகவும் இருந்திருக்கிறாங்கன்றத நினைக்கும் போது நம்மளுக்கே வேதனையாக இருக்கு. அந்த நடிகை யாரு, அவங்களுக்கு என்னாச்சுன்னு வீட்டில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 100க்கும் மேற்பட்ட நாடகங்கள், 75க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்து தமிழ் ரசிகர்களுடைய மனதில் நீங்காத என பிடித்தவங்க பழம்பெரும் நடிகை காந்திமதி. ஒரு கட்டத்தில் நடிகைகள் பேரும் புகழும் உச்சத்தில் இருக்கும்போது கல்யாணம் செய்வதையே மறந்துடுறாங்க. தொடர்ந்து சினிமாவில் நடித்து கொண்டே இருப்பாங்க. அதன் பிறகு எனக்கு திருமணம் வேணான்னு சொல்லிடுவாங்க. கடைசி காலத்தில் தனக்கென யாராவது வேணுமேனு ஆசைப்படக்கூடிய அவங்க தங்கள் உறவினர்களையே நம்பி இருப்பாங்க, தன் கூட பிறந்தவர்களை நம்பியிருப்பாங்க. அவர்களுக்கு பிறந்த குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளாக தத்தெடுத்து வளர்ப்பாங்க. அவங்க வளர்ந்ததற்கு பிறகு தனது சொந்த அப்பா அம்மாவிடம் போயிடுவாங்க. கொஞ்ச நாள் கழித்து பார்த்தால் வளர்ந்தவங்களை மறந்துடுவாங்க, வளர்த்தவங்களை மறந்துடுவாங்கன்னு தான் சொல்லணும். பிறகு வளர்த்தவங்க தனியாயிடுவாங்க. இது மாதிரியான சம்பவங்களை நாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் நிஜத்திலும் நடந்திருக்கு. அது ஒரு நடிகை அப்படின்னா நம்மளால் நம்பவே முடியாது. அவங்க வேறு யாரும் கிடையாது, சினிமாவில் 80களில் கோலோச்சிட்டு இருந்த நடிகை தான் காந்திமதி. திரைத்துறையில் தனக்கென தனியிடம் பிடித்து கொண்டு பல படங்களில் முத்திரை பதித்தவங்க. நடிக்கும்போது தன்னை எப்போதும் சிரித்த முகத்தோடு அனைவரிடமுமே நல்லாவே பழகுவாங்க, மற்றவர்களையும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்துவாங்க. கடைசியில் அவங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது அவங்க கூட இருந்து யாருமே பார்த்துக்கல. ஆனால் அதே மாதிரியாக கஷ்டமான வாழ்க்கையை வாழ்ந்து காலமாகியிருக்காங்கன்றது தான் இங்கே வருத்தமான விஷயம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மானாமதுரையில் பிறந்தாங்க. ஆயிரக்கணக்கான நாடகங்களில் நடிச்சிருக்காங்க. இவங்களுடைய காலகட்டத்தில் நடிகை மனோரமா அவர்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க, நிறைய படங்களில் நடித்து வந்தாங்க. மனோரமா அளவுக்கு வரலை அப்படின்னா கூட காந்திமதியின் நடிப்பை அனைவருமே ரசிப்பாங்க. தனது 3 வயதில் வேதாள உலகம் என்ற படத்தில் 1948 குழந்தை நட்சத்திரமாக நடித்தாங்க காந்திமதி. பிறகு 1965 வெளியான இரவும் பகலும் படத்தில் நடித்தாங்க. இந்த படத்தில் தான் நடிகையாக அறிமுகமானாங்க. பிறகு அடிமை பெண், தேன்மலை, திருமலை தென்குமரி, குமரி பெண், காலம் வெல்லும், சவாலை சமாளி போன்ற படங்கள் நடித்து அசத்தினாங்க. நாகேஷ், சுருளிராஜன் ஆகிய காமெடி நடிகர்களுடன் ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. காந்திமதியோட ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுடைய குரலும் உச்சரிக்கும் விதம் தான். ஸ்லாங்கே தனி அழகாக இருக்கும். அனைத்து தரப்பு ரசிகர்களையுமே வெகுவாக கவர்ந்தாங்க. கரகாட்டக்காரன், 16 வயது நிலை படங்களில் இவங்களுடைய உடல் மொழி, பேசும் விதம் ரொம்பவே ரசிக்கக்கூடிய விதத்தில் இருந்தது. அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அடித்தளமாக அமைஞ்சது. அவங்க திட்டுவது, சொலவடை சொல்வது தாய்மார்களை வயிறு குலுங்க சிரிக்க வச்சது, ரசிக்க வச்சது. சிறு சிறு வேடங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்கள் நடித்தாங்க. சில படங்களில் கதாநாயகியாகவும் நடித்தாங்க. பிறகு அக்கா, அண்ணி, பாட்டி போன்ற வேடங்களில் நடித்து தாய்மார்களினுடைய பேராதரவை வாங்கினாங்க. பெரும்பாலும் கிராமப்புற தோற்றத்தில் அந்த வேடங்களிலும் நடிச்சிருக்காங்க. அறிமுகமான புதிதில் இவங்க வந்து பார்த்தோன்னா ரொம்பவே கிளாமரான வேடங்களிலும் நடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. 80களில் 3ஆம் பிறை, நேரம் வந்தாச்சு, மண் வாசனை, உயிருள்ளவரை உஷா, புதிய தீர்ப்பு, சாவி, சிதம்பர ரகசியம், நட்பு, 1000 கண்ணுடையான், சோலை குயில் ஆகிய படங்களில் காந்திமதியின் நடிப்பு தனி முத்திரை பதிக்கும் விதமாக அமைஞ்சது. 90களில் பெரிய வீட்டு பணக்காரன், என் காதல் கண்மணி, ஞான பார்வை, ஊர் மரியாதை, இது நம்ம பூமி, திருமதி பழனிசாமி போன்ற படங்கள் நடிச்சிருக்காங்க. 2000களில் பொன்னான நேரம், தவசி, அன்பு தொல்லை அப்படின்னு ரொம்பவே நிறைய திரைப்படங்கள் நடித்தாங்க. ஒரு கட்டத்தில் காந்திமதி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டாங்க, பிறகு ஓரளவு குணமாகி வந்தாங்க. தொடர்ந்து படங்களில் நடிக்காமல் டிவி சீரியல்கள் நடித்தாங்க. மைடியர் பூதம் தொடரில் பாட்டியாக வருவாங்க. அதன் பிறகு கல்கி, கோலங்கள், பொண்டாட்டி தேவை ஆகிய சீரியல்களை நடித்து அசத்தினாங்க. தனது சகோதரி வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. தம்பி பசங்களை தான் தத்தெடுத்து வளர்த்து வந்தாங்க. தனக்கு வயதான போது இவங்க கவனிக்கலை, யாருமே இல்லை, உறவினர்களும் முன் வரலை. புற்றுநோய் வந்த சமயத்தில் இவங்களை கவனிக்க ஆள் இல்லாமல் போயிடுச்சு. பணம் இருக்கும் வரை தான் இவங்களை எல்லாருமே சுற்றி வந்தாங்க. வளர்த்த தம்பி பிள்ளைகளும் கல்யாணம் முடிஞ்சு தனியாக போயிட்டாங்க. 16 வயதிலே படத்தில் குருவம்மாள் என்ற கதாபாத்திரத்தை நடித்து கடைசியில் பரிதாபமாக இறந்துருவாங்க. அதே போல தான் அவங்களுடைய நிஜ வாழ்க்கையிலும் அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. உண்மையிலேயே இது மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கே சோகத்தை ஏற்படுத்துது. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.